இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆரி ஒர்க் பண்ண பிரைடல் பிளவுஸ் டிசைன்ஸுக்கெல்லாம் வந்து என்ன ப்ரைஸுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடை சாய் லேடிஸ் டெய்லர், பெரிய நாய்க்கன் ஸ்ட்ரீட்டில் இதே ஷோல்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் இந்த கடை இருக்குது. அமுலா காம்ப்ளெக்ஸில் நிறைய விதமான பிரைடல் பிளவுஸ் வந்து இங்கே டிசைன் பண்ணுவாங்க. நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பேசிக்காக வரக்கூடிய பீட்ஸ் ஒர்க்லேருந்து ஹெவியான பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இங்கே டிசைன் பண்ணுவாங்க. பல்லாக்கு பிளவுஸ், ராஜாராணி பிளவுஸ் சொல்லி ஹெவி டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னென்ன டிசைனுக்கு என்னென்ன சார்ஜ் ஆகுது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்துன்றதை பார்க்க போகிறோம். வெல்கம் டு லக்ஷ்யாயில்லம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பிளவுஸ் ஒர்க்கில் போட்டு கடைசின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கும் குந்தன ஸ்டோன் ஒர்க்கும் போட்டிருக்காங்க. 1300 ரூபா ஆகுது இந்த பிளவுஸை டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு. லைனிங் கொடுத்து தைச்சிருக்காங்க. நாம் என்ன டிசைன்ஸ் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இல்லை போட்டுக்கக்கூடிய ஒர்க்கோட வந்து சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் லோடட் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க், அது ஹெவியான ஒர்க் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீட் ஸ்டோன் ஒர்க் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் பிளவுஸோட டிசைனும் அண்ட் ஸ்டிச்சிங் காஸ்ட்டும் சேர்த்தே வந்து 1300 விலையில் தான் இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட நீங்கள் ஃபேப்ரிக் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து டிசைன் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக பீட்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜர்தோசியில் பார்த்தீங்கன்னா லோடட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் அதே மாதிரியான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. இது முன்கழுத்துக்கு சேம் பின்னாடி கழுத்துக்கு வந்த மாதிரி டிசைன் பாட் நெக் மாடல் பிளவுஸுக்கு வந்து இது போல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் கூட அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்கும் குந்தன் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. சாரியோட கலர் எல்லோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த லோடட் ஸ்டிச் வந்து எல்லோ கலரில் போட்டிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் நல்ல ஒரு ஒர்க் இருக்குது. இந்த பிளவுஸை டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல ப்ரைஸ் தான் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த டிசைன் கூட பார்த்தீங்கன்னா வந்து 2500 விலையில் இருக்குது. பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாணி ஒர்க் போட்டிருக்காங்க. ஸ்லீவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பீட்ஸில் வந்து ஹைலைட் ஆகிருக்கு. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். பின்கழுத்துக்கு போட்டால் போலே போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த டிசைன் கூட பார்த்தீங்கன்னா சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் இது. பின் கழுத்து பார்த்தீங்கன்னா பாட்நெக் மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹெவியான பீட்ஸ் ஒர்க் இருக்குது. அது நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சுற்றி எல்லாமே குந்தன் ஸ்டோனில் பீட்ஸ் வச்சு எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு. இது ஃப்ரண்ட் கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் சரி சாரிக்கு இந்த பிளவுஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா அது கருதான ஒர்க் கூட பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே இருக்குது. ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பின்கழுத்துக்கு வரக்கூடிய அதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன் சாரியோட ஜரி கலருக்கு ஏற்ற மாதிரியும் சாரியில் இருக்கக்கூடிய பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரியும் பிளவுஸில் போடக்கூடிய ஒர்க்கில் வர த்ரெட் ஒர்க்கோட கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம பார்க்குற இந்த டிசைன் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பீட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரியோட கலர் டார்க் ப்ளூ அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க்கும் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கும் போட்டிருக்காங்க. 2500 தான் ஆகுது இதை டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. ஸ்லீவுக்கான டிசைன் இது. சேம் கலரில் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் போட்டு அது எல்லாமே பீட்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பின் கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன் இது.
பாட் நெக் மாடலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது முன்கழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. லோடட் ஸ்டிச் போட்டிருக்காங்க, பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த சின்ன சின்ன குந்தல் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு டிசைன். அது இதை ப்ளவுஸை டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு 2300 சார்ஜ் ஆகுது. பின் கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவில் போட்ட மாதிரி அதே மாதிரியான பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாரியோட கலர் ரெட் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய குந்தல் ஸ்டோன் வந்து ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கான கலெக்ஷனே சொல்லலாம். எல்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குந்தன் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு 3500 ஆகுது. ரெண்டு ஸ்லீவுக்கான டிசைன் இது. சேம் கலரில் அந்த ப்ளூ கலர் ஸ்டோனும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் கலரில் வரக்கூடிய ஸ்டோனும் போட்டிருக்காங்க. பின் கழுத்து வந்து பானெக் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்ஸ்கான டிசைன் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா பாட் நெக் மாடலில் தான் இருக்குது. நிறைய பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பின் கழுத்துக்கு. ஸ்லீவ் ரொம்பவே ஹெவியாக இருக்குது பின் கழுத்தை விட. இந்த டைமண்ட் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா பானி ஒர்க் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பீட்ஸில் ஹைலைட் ஆகிருக்கு. அந்த புடவையில் வரக்கூடிய அந்த டிசைனை கூட பார்த்தீங்கன்னா பீட்ஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்டர் ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற இது கூட பார்த்தீங்கன்னா ஹெவியான பிரைடல் டிசைன் தான். அந்த சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பானி ஒர்க் வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவும் போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பீட்ஸில் ஹைலைட் ஆகுது. ஸ்லீவோட பார்டரில் கூட நல்ல ஒரு ஹெவி ஒர்க் இருக்குது. பின் கழுத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரி கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பானி ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது முன் கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் கூட பார்த்தீங்கன்னா வந்து லோடட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. கர்தானா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் ஒர்க் இருக்குது. ஸ்லீவ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ராஸாக வரக்கூடிய அந்த ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸாக டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு 4000 விலை ஆகுது. ஸ்லீவோட பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மகாலட்சுமி காயின் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ்க்கான ஒரு டிசைனில் தான் இருக்குது. இது கூட பின் கழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட கலர் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் இருக்குது. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி பேட்டர்னில் போட்டிருக்காங்க. ஒரு நெக்லஸ் பேட்டர்னில் வந்து ஸ்லீவை வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷிங் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெவியான ஒரு டிசைன் தான் இதுவும். இது முன் கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அதிகமான பீட்ஸ் ஒர்க் போட்ட ஒரு ப்ளவுஸ் இது. 4500 ஆகுது டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு. பின் கழுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து டைமண்ட் பேட்டர்னில் வந்து ஸ்டோன் ஜர்கான் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் ஸ்டோன் பெரிய பெரிய ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. த்ரெட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் லைட் ப்ளூ அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது முன் கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற இந்த ப்ளவுஸ் டிசைன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பீட்ஸ் ஒர்க் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாரி கலர் ரெட் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. த்ரெட் ஒர்க் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் வித் ரெட்டில் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வங்கி பேட்டர்னில் ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் இது கூட. முன்கழுத்தும் நல்ல ஒரு ஹெவியாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின் கழுத்தில் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் வந்து பானி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரியோட கலர் க்ரீன்ன்றதுனால க்ரீனில் த்ரெட் ஒர்க் போகுது. ஸ்லீவ் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. யானை டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் ஸ்லீவ் ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஒர்க் இருக்குது. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.
இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்ஸ்க்கான ஒரு டிசைன் தான். எல்போ அளவுக்கு ஸ்லீவ் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் இருக்குது, பீட்ஸ் ஒர்க் இருக்குது, ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரியோட கலர் ப்ளூங்கிறதுனால ப்ளூவில் வந்து அதிகமாக த்ரெட் ஒர்க்கும் பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாகவே இருக்கு. நம்மளோட சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைனோட த்ரெட் ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும். ஹெவியான ஸ்லீவ் தான் இந்த ப்ளவுஸ்க்கும். இது முன்கழுத்துக்கான டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற இந்த ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஹெவியான ஒரு ஸ்லீவ், அந்த ஸ்லீவோட ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பாணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெதரெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பண்ணி அந்த பேட்சை வந்து அந்த ப்ளவுஸில் வச்சு தைச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிசைன். ரெண்டு ஸ்லீவ்கான டிசைன் இது. இந்த ஒர்க் கூட பார்த்தீங்கன்னா சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் கூட சேஞ்ச் ஆகும். பின்கழுத்தில் பார்த்தோன்னா ஹெவியான ஒரு பீட்ஸ் ஒர்க் இருக்குது. சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நார்மல் பீட்ஸ் இருக்குது, த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சர்தோசியில் சின்ன சின்ன ஃப்ளவரும் போட்டிருக்காங்க ப்ளவுஸில். முன்கழுத்துக்கான டிசைன் இது. அடுத்து நம்ம பார்க்குறதும் பிரைட்ஸ்க்கான ஒரு டிசைன் தான் அது. ஹெவியான ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் பாணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பிங்க் க்ரீன் அதே மாதிரி கோல்டு ஜரியில் ரெண்டு ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் இது. இது பின்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். இதே வந்து நீங்கள் வேறு ஒரு பேட்டர்னில் கேட்டால் கூட போட்டு கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து மாங்காய் டிசைன் கேட்டாலும் இல்லை தாம்பரப்பூ டிசைன் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீமந்த ப்ளவுஸ் டிசைன் இது. பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையும் அம்மாவும் இருக்கா மாதிரியான ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்லிங் அந்த பாணி ஒர்க்கில் தான் அதை பண்ணியிருக்காங்க. ரேஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் இது. இது பின்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். சாரியோட கலர் க்ரீன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் லோடட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அந்த லீஃப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் கலர் காம்பினேஷன்லேயே முடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து மகாலட்சுமி காயின் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் இது. சாதி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பீட்ஸ் ஒர்க் இருக்குது, ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்ஸ்க்கான டிசைன் தான் இது. ஸ்லீவ் ரொம்பவே ஹெவியாக பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமி காயின் வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு மங்கி பேட்டர்லேயே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஸ்லீவோட பாட்டமில் போட்டு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக அந்த முத்தெல்லாம் தொங்குற மாதிரி நல்ல ஒரு ரிச் லுக்கில் இந்த ப்ளவுஸ் இருக்குது. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற இந்த ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பேட்டர்னில் ஹெவியான பீட்ஸ் ஒர்க்கும் அதே மாதிரி வந்து அந்த ஸ்டோன் லேஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. 7500 விலையாகுது இதை டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு. நல்லா ஒரு ஹெவியான ஒரு ஸ்லீவ் தான். நடுவில் போட்டிருக்க ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களோட சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த ப்ளவுஸோட பின்கழுத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது. பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய மாங்காய் மோட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க, பீட்ஸ் கூட வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டான ஒரு பிரைடல் டிசைன் இது. இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கழுத்து இது. இந்த ஹார்டின் ஷேப்பில் வர்றது எல்லாமே ப்ளவுஸுக்கு வரக்கூடிய டாசில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க.
இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பல்லாக்கு மாடல் பிளவுஸ் இது. ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்கும் இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா. பிளவுஸோட பேக் நெக்கில் நெட் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி பீகாக்கோட டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸ்லீவ் ரொம்பவே ஹெவியாக பண்ணியிருக்காங்க. சில்வர் கலர் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் ஒர்க் மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான ஒரு கிராண்டான ஒரு பிரைடல் டிசைன் இப்போதைக்கு. இதெல்லாம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் போட்டிருக்காங்க. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் பிளவுஸ் தான் இது. இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாலை மாத்திர மாதிரியான ஒரு டிசைன் வந்து ஃப்ரெஞ்சு நாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த சாரியோட பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் எல்லாமே ஜர்தோசியில் கொடுத்துருக்காங்க. பீட்ஸ் ஒர்க் இருக்குது. இது ஸ்லீவுக்கான டிசைன். இது ரெண்டு ஸ்லீவுக்கான டிசைன். இது பின்கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி கொடியாக வர மாதிரியான ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா லோடட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்டோன். இது ஜரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு பெரிய பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளவுஸ் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து சேம் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து ஜரி ஒர்க்லேயே இருக்குது. சாரி கலருக்கு ஏற்றா போல் ரெண்டு ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் இது. பின்கழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பானெக் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்குற கழுத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இது பானெக் மாடலில் டிசைனாக இருக்குது. ஹெவியான ஒரு டிசைன் தான் இது கூட. முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன் இது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த டிசைன் கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செல்ஃப் அதே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில். இந்த கர்தானா கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிரே கலரில் கர்தானா போட்டிருக்காங்க. பாட் நெக் மாடலில் இந்த பிளவுஸோட பேக் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த டிசைன் இருக்குது. டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் தான். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிளவுஸ் கூட ரெண்டு ஸ்லீவுக்கான டிசைன் இது. இது பின்கழுத்துக்கான டிசைன். அந்த புடவையோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன் இருக்கிறதுனால அதுக்கேற்ற போல் த்ரெட் ஒர்க் போட்டிருக்காங்க. இதுவே வேறு ஒரு கலரில் இருந்துச்சுன்னா அந்த கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் கூட பார்த்தீங்கன்னா வந்து பீட்ஸ் ஒர்க் இருக்குது. ஒயிட் கலரில் பீட்ஸ் ஒர்க் போட்டிருக்காங்க. கோல்டு கலர் பீட்ஸ் ஒர்க் இருக்குது. ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஜர்தோஸில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸ்லீவோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வளை வளைவாக வர மாதிரி இருக்கும் தைச்சதுக்கப்புறம். இது பின்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். பேக் நெக்கும் பார்த்தீங்கன்னா அதே வளை வளைவாக கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முன்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். அடுத்து நம்ம பார்க்குற இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற போல் அந்த ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்லீவுக்கு வரக்கூடிய டிசைன் தான் இது. மெரூன் கலர் சாண்டல் கலர் காம்பினேஷனில் த்ரெட் ஒர்க் போட்டிருக்காங்க மிரர் மேலே. இது பின்கழுத்துக்கு வரக்கூடிய டிசைன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு ஸ்லீவில் இருக்குது. செல்ஃப் பாணி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குதிரை இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி ஹெவியான பிரைடல் பிளவுசஸ் மட்டும் கிடையாது, பேசிக்காக வரக்கூடிய சிம்பிளான டிசைன்லேருந்து நீங்கள் கேட்குற எந்த மாடலாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொரியரும் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லக்ஷ்யாயில்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.